சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு கிரிவலத்திற்காக வந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், அங்கு திருவண்ணாமலையிலிருந்தும் திருவண்ணாமலை மார்க்கம் வழியாகவும் எத்தனை ரயில்கள் இயக்கப்பட இருந்தது? இப்ப கூட்டத்தின் அளவு எப்படி இருக்கு? ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலையாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை என்றாலே பக்தர்களின் நினைவுக்கு வருவது 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம். சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள 12 மாதங்களில் சித்ரா பௌர்ணமி என்பது பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த சித்ரா பௌர்ணமியில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வருவது போல கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம் வருவதுண்டு. அதன்படி சித்ரா பௌர்ணமி என்பது நேற்று அதிகாலை 4:16 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை 5:47 மணிக்கு நிறைவடைந்தது. இருந்த பொழுதிலும் நேற்று அதிகாலை முதலேயே திருவண்ணாமலை நகரத்திற்குள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வந்தனர். அதே வேளையில் அண்ணாமலையார் திருக்கோவிலில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இருந்த வேளையில் நேற்று மாலை சரியாக பௌர்ணமி நிலவு வந்த பிறகு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். இவ்வாறு வரும் மக்களுக்கு பொதுமக்கள் பக்தர்களுக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 2500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. அது மட்டுமன்றி சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 6 சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்தது. 2வது நாளாக இன்று அதிகாலை முதலேயே திருவண்ணாமலை கிரிவல பாதை, அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாகவே காணப்படுகிறது. இந்த வேளையில் இன்று அதிகாலை சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்தவுடன் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடியற்காலை முதலேயே ஏராளமான 1000 கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக காட்பாடிக்கு செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஒருவரை ஒருவர் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டும் தள்ளிக்கொண்டும் அந்த ரயிலில் ஏறிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமின்றி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூட்ட நேரத்தை தவிர்ப்பதற்காக ஏராளமான பேருந்துகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.